செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதை பார்க்கலாம். உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்கள் அப்பப்ப தூக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்து வெளியில்ல? பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? தலைவர் அம்சம் சொல்றதை கேளுங்க. பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல? நீங்க அதை முடிச்சுட்டு என் கூட உள்ள வர்றீங்க. ஹாஃப் அன் ஹவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா பெட்டா? ஓகே, உங்க எல்லாருக்கு முன்னாடி ஒரு சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. புதிய தலைமுறை டிவி சேனல் இப்ப உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டை ஹாஃப் அன் ஹவர் எபிசோடா புதிய தலைமுறை போட்டுட்டு வந்து நீங்க அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபியா? உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எல்லா பிரஸ் மாதிரி கமிட் பண்றேன், நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். நீங்க பிடியில ஹாஃப் அன் ஹவர் போடணும் புதிய தலைமுறையில. நீங்க போடாம ஒரு கட்சிக்கு ஜிஞ்சா அடிச்சுட்டு இங்க வந்து பிரச்சனைக்கு ஆட்டில் நின்று தான் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதரவு, பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, 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 பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? நீங்க எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? சும்மா வந்து கேள்வி கேட்கன்னு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க? பிடியில எங்க போட்டீங்க? எங்க ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்கார நடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்கார நடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள்ல போறாருன்னு தானே போடுறீங்க? எங்க போட்டீங்க? உங்க டிவியில, உங்க டிவி. சரி, நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் ஹவர் எபிசோடு போடுறேன்னு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் கொடுக்குறேன். நீங்க ஹாஃப் அன் ஹவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க. பிஜி டி மினிட் எபிசோட் புதிய தலைமுறையில ஃபர்ஸ்ட் பிஜிஆர். நீங்க பிஜிஆர் பந்தயம் வச்சுக்கோ, பிஜிஆர் பந்தயம் வச்சுக்கோ. அண்ணே பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாருன்னு ஆதாரம் கொடுக்குறேன். பிஜிஆர் பத்தி 30 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ புதிய தலைமுறையில போடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா பிடியில அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அடுத்த கேள்வி சிம்பிள் தான். 19 குற்றச்சாட்டு வைக்கல, நீங்க தான் 19 வைக்கிறீங்க. நான் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. 19 நான் வைக்கல, நீங்க தான் வைக்கிறீங்க. கொலையாளின் குற்றச்சாட்டு வச்சது நீங்க. கொலையார் டிஐபிஆர் ஆதாரத்தை, ஒரு நிமிஷம், டிஐபிஆர் ஆதாரம், டிஐபிஆர் ஆதாரம் கம்பு சூத்திரம் இல்ல தலைவரே, அது பப்ளிக் டாக்குமெண்ட். ஹலோ மிஸ்டர் புதிய தலைமுறை, அது பப்ளிக் டாக்குமெண்ட், டிஐபிஆர் ஆதாரம். ஏங்க ஜேர்னலிஸ்ட் நீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் மாதிரி வேலை செய்யுங்க. அதையும் நான் தான் ரிலீஸ் பண்ணுமா? அதையும் நான் தான் ரிலீஸ் பண்ணுமா? நீங்க டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்களா? டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் எதுக்கு இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க நீங்க? ஒரு நிமிஷம், உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறையில இருந்து போன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறையில இருந்து போன் பண்ணாங்க. நீங்க போன் எடுத்து பேசி போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், வீராப்பா பேசிட்டு இருக்கு, இப்பதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆதாரத்தை பிஜிஆர் தான் கொடுக்குறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் எதுக்கு? ஒரு நிமிஷம், போன். உங்களுக்கு சம்பளம் புதிய தலைமுறை நீங்க வாங்குறீங்க. நான் சம்பளம் வாங்கல, நான் சம்பளம் வாங்கல, நான் சம்பளம் வாங்கல. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சம்பளம் நீங்க வாங்குறீங்க. புதிய தலைமை போடுங்க. கடைசிக்கு போயிரும் போட்டீங்கன்னா, தமிழ்நாடு கேபிள்ல நீங்க நியூஸ் சேனலா இருந்தா கடைசி, என்டர்டெயின்மெண்ட் சேனலா இருந்தா கடைசி,
டிஐபிஆர்ல 20 லட்சம். நான் தப்பு பண்றேன்னு சொல்லவே இல்லை. இங்க வர்றவங்க எல்லாமே கட்சியில யாரோ சொன்னாங்கன்னு தூக்கிட்டு வர்றீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு போய் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கற தைரியம் இருக்கா? திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கற தைரியம் இருக்கா உங்களுக்கு? எங்க உங்க தைரியம்? தமிழாலயத்துக்குள்ள வந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துருது. எங்க கேட்டிருக்கீங்க நீங்க? என்ன சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம், எனக்கும் புதிய தலைமுறைக்கும் பிஜிஆர், எனக்கும் அண்ணனுக்கும் வீடியோ. ரெண்டு பேர் முடிச்சுட்டு உள்ள வர்றீங்க, பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோ. உள்ள வர்றீங்க, பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோ. வாங்க பஞ்சாயத்து வச்சுக்கோ. 19 ரூபா குற்றச்சாட்டு வைக்கல, நீங்க தான் 19 ரூபா வைக்கிறீங்க. நான் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க. 19 ரூபா நான் வைக்கல, நீங்க தான் வைக்கிறீங்க. கொலையாளின் குற்றச்சாட்டு வச்சது நீங்க. கொலையார் டிஐபிஆர் ஆதாரத்தை, ஒரு நிமிஷம், டிஐபிஆர் ஆதாரம், டிஐபிஆர் ஆதாரம் கம்பு சூத்திரம் இல்ல தலைவரே, அது பப்ளிக் டாக்குமெண்ட். ஹலோ மிஸ்டர் புதிய தலைமுறை, அது பப்ளிக் டாக்குமெண்ட். டிஐபிஆர் ஆதாரம் ஏங்க, ஜேர்னலிஸ்டா நீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் மாதிரி வேலை செய்யுங்க. அதையும் நான் தான் ரிலீஸ் பண்ணுமா? நீங்க டிஐபிஆர்ல போய் நீங்க வாங்க மாட்டீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் எதுக்கு இருக்கீங்க? நீங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறை வந்து போன் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு இப்ப புதிய தலைமுறை வந்து போன் பண்ணாங்க. நீங்க போன் எடுத்து பேசி போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், வீராப்பா பேசிட்டு இப்பதான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆதாரத்தை பிஜிஆர் தான் கொடுக்குறேன். நீங்க போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் எதுக்கு? ஒரு நிமிஷம், போன் உங்களுக்கு. சம்பளம் புதிய தலைமுறை நீங்க வாங்குறீங்க. நான் சம்பளம் வாங்கல. இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியாருங்க. சம்பளம் நீங்க வாங்குறீங்க. புதிய தலைமை என்ன பண்றீங்க? இந்த வேலை வச்சுக்காதீங்க. சும்மா நீங்க டிவியில போட்ட பயந்துருவா? இந்த வேலை வச்சுக்காதீங்க. எவனா செங்கூர்ல அவன்கிட்ட போய் இந்த வேலையை காட்டுங்க. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. புரியுதா? இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், நீ போடுறியா? புதிய தலைமுறையில போடுறியா அண்ணா? புதிய தலைமுறையில போடுறீங்களா? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. பிரஸ் மீட் கூட சேம்பருக்கு வாங்க, நான் கொடுக்குறேன். நீ போடணும், போன் ஒரு மணி நேரம் போன செக் பண்ணுவேன். புதிய தலைமுறை சொல்றத வேதவாக்க எடுத்துக்கிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனல்ல விடாதீங்க. புதிய தலைமுறையா சொல்லிட்டாங்க. புதிய தலைமுறை சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் என்ன?